அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்படுகிறது. வருமுன் காப்போம் என்பதற்கேற்ப மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் போர்க்கால அடிப்படையிலே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அம்மாவுடைய அரசு அனைத்து துறைகளும் முதலமைச்சர் உத்தரவுக்கிணங்க தீவிரமாக உள்ளாட்சித்துறை, சுகாதாரத்துறை, போக்குவரத்துறை, பேரிடர் மேலாண்மை துறை என்று பல்வேறு துறைகள் வேகமாக இயங்கி வருகிறது. பொதுமக்கள் தும்மல் இருமல் வரும்பொழுது கைக்குட்டை அல்லது கைத்துண்டு வைத்து மூக்கு மற்றும் வாயை மூடிக்கொள்ள வேண்டும். நாளொன்றுக்கு 15 முறைக்கு குறையாமல் சானிடைசர் அல்லது சோப்பை பயன்படுத்தி கைகளை நன்றாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இருமல் சளி மற்றும் காய்ச்சல் அறிகுறி இருந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். அடிக்கடி கண் மூக்கு வாய் ஆகியவற்றை தொடக்கூடாது. 10 வயதுக்கு குறைவான குழந்தைகள், 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வைட்டமின் சி உணவு வகைகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டும். பொது இடங்களில் கூட்டம் தயவுசெய்து கூட வேண்டாம். மக்கள் ஊரடங்கில் காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை வீட்டினுள்ளேயே இருந்து முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். கொரோனா நோயிலிருந்து தற்காத்து கொள்ள அரசு அறிவித்துள்ள வழிமுறைகளை பின்பற்றி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். வெளிநாடுகளில் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வருபவர்கள் முறையான மருத்துவ பரிசோதனைக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். கவனமாக இருப்போம், அச்சம் தவிர்ப்போம், மீண்டு வருவோம்.